அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தவக்காலத்தின் நான்காவது ஞாயிறை திருச்சபையானது கொண்டாடுகிறது. இன்றைய நாளிலே தந்தையினுடைய அளப்பரிய இரக்கத்தை பற்றி தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த இரக்கம் பல்வேறு நிலைகளில் வெளிப்படும். ஆனால் ஆண்டவர் தந்தையாம் கடவுளிடமிருந்து வெளிப்படுவது அந்த மக்களை கரிசனையோடு கவனித்துக் கொள்வதே. ஒரு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் முணுமுணுத்தார்கள், ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். எங்களை இந்த பாலை நிலத்தில் கொன்று விடவா எங்களை அழைத்து வந்தீர் என்றெல்லாம் பசியோடு தாகத்தோடு இருந்தபோது கதறினார்கள். தாகத்தோடு இருந்தபோது பாறையில் தண்ணீரும், பசியோடு இருந்தபோது அவர்களுக்கு வானத்தில் இருந்து மன்னாவையும் கொடுத்து அவர்களை நிறைவு செய்தார். இப்படி பல நாட்களாக அவர்கள் உண்டு மகிழ்ந்திருந்தனர், கடவுளோடு இணைந்திருந்தனர், முணுமுணுக்கவில்லை, கடவுளோடு ஒன்றித்திருந்தனர். உறவு கடவுளோடு அவர்களை ஒன்றித்தது, மன்னா என்ற உணவு. ஆனால் யோசுவா புத்தகத்திலே பார்க்கிறோம், அதிகாரம் 5 இறைவார்த்தை 11-12 பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். அப்பொழுது பாஸ்கா விழாவின் மறுநாளில் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியங்களையும் அவர்கள் உண்டார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு மன்னா பொழியப்படவில்லை. ஆனால் அதுவரை தந்தையாம் கடவுள் அவர்களை கண்மணி போல காத்து கொண்டார். எப்பொழுது தனது விளைச்சலை அவர்கள் உண்ண ஆரம்பித்தார்களோ அதிலிருந்து மன்னா கொடுக்கப்படவில்லை. அப்ப தந்தையாம் கடவுள் அவர்கள் பசியுட்டு இருந்தபோது அவர்களுக்கு உணவளித்து அவர்களை காத்து கொண்டார். அவர்கள் தந்தையோடு ஒன்றித்திருக்க எப்போதும் அவருடைய இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். இது முதல் வாசகத்தில் பார்க்க முடியும். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், காணாமல் போன மகன், இந்த ஓமையை பற்றி சிந்திக்கிறோம். இங்கும் என்ன, அதே உணர்வுதான். பணம் இருந்தது, உணவு இருந்தது, எல்லாம் இருந்தது. தந்தையிடமிருந்து சொத்தை எல்லாம் பிரித்து கொண்டு சென்றான். மீண்டும் பசியாய் மாறினான். பசியாய் இருக்கின்ற போதுதான் யோசித்து பார்க்கிறான், ஐயோ இன்னைக்கு பண்டிகை கிடைக்கிற அந்த நெற்றுகள் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என் பசியை ஆற்றுவதற்கு. இன்னொன்று கொஞ்சம் அழுத்தமாக யோசிக்கிறான், தந்தையின் கூலியாட்கள் தேவைக்கு மிகுதியான உணவு இருக்கு, நான் இங்கு பசியால் சாகிறேனே என்று நினைத்து பார்த்து தந்தையிடம் திரும்பி வருகிறான். அப்போ உணவு தந்தையோடு ஒண்டித்திருக்க உதவுகிறது. அங்கே மிகுதியான உணவு இருக்கே, தந்தையாம் கடவுளும் அதைத்தான் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவை மிகுதியாக கொடுத்தார், அளவுக்கு அதிகமாகவே கொடுத்தார். அவர்கள் ஒருபோதும் பசியாக இருந்ததில்லை. அப்ப தந்தையின் இல்லத்தில் மிகுதியாக உணவு இருக்க நான் ஏன் இங்கே பசியா இருக்கணும், தந்தையை நோக்கி வருவேன் அப்படின்னு மீண்டும் வருகிறான். ஆனால் தந்தை அவன் வந்ததை நினைத்து மிகப்பெரிய விருந்து வைக்கிறார். கொழுத்த கன்றை அடித்து அவனுக்கு மகிழ்ந்து விருந்து கொண்டாடினார். இத்தகைய ஒரு உணர்வு தான். அப்ப ஒரு மகன் திரும்பி வருகிற போது உணவு என்பது ஒன்றிப்பதற்கும் உறவை வளர்ப்பதற்கும் அது மன்னிப்பின் அடையாளமாகவும் மறப்பதின் அடையாளமாகவும் அது மாறுகிறது. இன்னைக்கும் கூட கிராமப்புறங்களில் சண்டை வந்தால், சச்சரவு வந்தால், அவர்கள் பிரிந்து வாழ்ந்தார்கள் என்றால், பல ஆண்டுகள் அவர்களுக்கு உறவு இல்லாமல் இருந்தால், அவர்கள் ஒன்றிணைவது என்பது உணவு தான். கை நினைக்கணும்பா, கை நினைச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இன்னும் பார்க்க முடியும். அப்ப கை நனைப்பது என்பது உறவை ஒன்றிப்பது, உறவை புதுப்பித்துக் கொள்வது, உறவில் நிலைத்திருப்பது. இதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது. கொரிந்தியர்களது இரண்டாவது திருமடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 17 ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் போது புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன என்றோ என்று சொல்கிறார். அப்ப கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்ற அழைப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப ஒப்புரவாகுவது என்பது உணவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். இன்றைக்கு அந்த ஊதாரி மகனுக்கு தந்தை கொடுத்த ஒரு மிகப்பெரிய உணவு, அந்த உணவு மட்டுமல்ல, அவனுக்கு முதல் தரமான ஆடை கொடுத்தார். அவன் மரியாதை இழந்திருந்தான், ஆடை என்று இருந்தான், அவனுக்கு ஆடை கொடுக்கப்பட்டது. அவன் கைக்கு மோதிரம் கொடுத்தார். ஏன்னா அவன் வந்து சொத்தை எல்லாம் பறித்து கொண்டு சென்றான், பிரித்து கொண்டு சென்றான். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த பங்கும் இல்லை என்று சென்றான். ஆனால் எப்பொழுது திரும்பி வந்தானோ அவனுக்கும் என்னில் பங்கு உண்டு என்பதை மோதிரத்தை கொடுத்தார். அவனுக்கு சமூக அந்தஸ்தை கொடுத்தார். அத்தகைய ஒரு அந்தஸ்தை அவன் பெற்றுக்கொண்டான். அடுத்ததாக அவனுக்கு காலுக்கு மிதியடிகளை கொடுத்தார். இதுவரை அவன் அடிமையை போல இருந்தான், இனிமே என் உரிமை மகனாக, சொந்த மகனாக என்னோடு இருக்கிறான் என்று புதிய வாழ்வுக்குள்ளாக அழைத்துச் சொல்கிறான். அப்ப பழையன கழிந்து புதியன புகுந்தன என்றோ என்று சொல்லப்படுகிற அந்த இறை வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்ட ஒரு உறவுக்குள்ளாக கடந்து வருகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, என்று நாமும் கூட அத்தகைய ஒரு நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகின்றன. நாமும் கூட ஆண்டவர் பக்கம் திரும்புவோமே. எப்பொழுது உறவுகளை புதுப்பிப்பதற்கு, உறவுகள் சண்டையிலும் சச்சரவிலும் இருக்கின்ற போது அதை சமாதானத்தின் மகிழ்ச்சியை கொண்டாட விருந்து ஒன்றுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டாட முடியும்.
அந்த விருந்தில் இன்னைக்கு எத்தனையோ விருந்துகள் கொண்டாடுகிறோம், திருவிழாக்கள் கொண்டாடுகிறோம். அந்த விருந்தில் மகிழ்ச்சியோடு எல்லோரையும் உறவுகளையெல்லாம் இணைக்கிறோம். ஆனால் எங்கு பகை இருக்கிறதோ, எங்கு வெறுப்பு இருக்கிறதோ, எங்கு கோபம் இருக்கிறதோ, அவர்களையும் இணைத்து கொண்டு விருந்து கொண்டாடுவதில் ஒரு புதிய உறவை, புதிய வழிமுறையை தேடிக்கொள்வதற்கு, சமாதானத்தை தேடிக்கொள்வதற்கு, அன்பை புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் வழி கொடுக்க வேண்டும். அதைத்தான் தந்தையாம் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுங்க, இறை தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. தந்தையினுடைய இரக்கத்தை அவர் மண்ணாவை பொழிந்து அளவு கடந்த இரக்கத்தை கொடுத்தார். இன்றைய நற்செய்தியிலும் அளவு கடந்த ஒரு பாசத்தை தன் மகன் மீது காட்டுகிறார். நாமும் அதே அளவு கடந்த இரக்கத்தை காட்டுவதற்கு உணவு பரிமாற்றம் என்பது உறவு பரிமாற்றமாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு மிக்க பலியாக இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அன்பு செய்கிற நல்ல தந்தையே, உமது உறவு விருந்திலே நாங்களும் ஒன்றித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட எங்கள் வாழ்விலும் இருக்கின்ற பிரச்சனைகள், பிளவுகள், சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் கடந்து உறவு ஒன்றிப்பில் உன்னதமான விருந்தாக நாங்களும் கொண்டாட, அதே மகிழ்ந்திருக்க எல்லோரையும் ஒன்றிணைந்து செயல்பட ஒப்புரவாகுங்கள் என்று கொடுத்த அந்த அழைப்பிற்கேற்ப நாங்களும் ஆண்டவரே உம்மில் ஒப்புரவாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகி உண்மையான அன்பில் நிலைத்திருக்க வரம் தாரும். ஆமேன்.